Welcome to RKG Ghi Story Season 2. வணக்கம். என்னோட பேர் திவ்யா. நான் RKG நெய்யை பயன்படுத்தி கோதுமை ரவையில கேசரி செஞ்சிருக்கேன். நான் எப்பவுமே RKG நெய்யை தான் நாங்க பயன்படுத்துவோம். தூய்மையோட அடையாளமா நான் வந்து RKG நெய்யை தான் நான் பார்க்கறேன். சுத்தமான பசு நெய்க்கு அடுத்து வேற ஏதாவது ஒன்னு கொடுக்கணும் அப்படினா அது RKG நெய்யா தான் இருக்க முடியும். இந்த கான்டெஸ்ட் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே கண்டிப்பா இத நான் பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினு சொல்லி முன்னாடி வந்ததுக்கு முதல் காரணம் இந்த நெய்யோட இத அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த கான்டெஸ்ட்ல நான் கலந்துட்டேன். வின் பண்ணி இப்போ இவ்ளோ தூரம் வந்ததுக்கு காரணமும் அந்த நெய்யினுடைய தூய்மையும் அந்த நறுமணமும் சுவையும் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம சென்னையை சேர்ந்த கேஆர் திவ்யா கொடுத்த கோதுமை ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம RKG நெய்யை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம RKG நெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா சிறுந்தியிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இதே நெய்யில் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்ந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் இது நல்ல மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த காய்ந்த திராட்சை நல்லா உப்பி வரும்போது இதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இதே நெய்யில் நம்ம கோதுமை ரவாவும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இதை அடுத்து ஒரு 2-3 நிமிடம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு இதில் இங்கே ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரையும் தண்ணியோட கரைத்து வச்சுருக்கேன். இதை இந்த ரவையில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை ரவா கேசரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இதில் RKG நெய் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 5-6 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கோதுமை ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதோட லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரி மற்றும் திராட்சை சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போஷன் பண்ணிக்கிறேன். RKG Ghi Story Season 2ல RKG உடன் நான் என்ற கான்டெஸ்டுக்காக சென்னையை சேர்ந்த கேஆர் திவ்யா கொடுத்த கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சிறப்பான சுலபமான ரெசிபி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா RKG Ghi Stories-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, bye from Chef YK.